வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வேட்புமனுக்களுக்கு அமைய வேட்பாளர்களின் விருப்பு எண்கள் அடுத்த வார தொடக்கத்தில் வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்தின் நிர்வாகி சமந்தா பவருக்கும் இடையில் கலந்துரையாடல். ஜனாதிபதி தேர்தல் வெற்றியினை ஏனைய தேர்தல்களில் பெற முடியும் என எண்ணுவது தவறு என்று எரான் விக்ரமரத்ன சுட்டிக்காட்டு. இலங்கையின் பொருளாதாரம் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிக அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக உலக வங்கியின் மாலத்தீவு, நேபாளம் மற்றும் இலங்கைக்கான பிராந்திய பணிப்பாளர் தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களுக்கு அமைய வேட்பாளர்களின் விருப்பு எண்கள் அடுத்த வார தொடக்கத்தில் வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு ஏற்கும் பணி நேற்று நண்பகல் 12 மணியோடு நிறைவடைந்தது. இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிடமிருந்து 690 வேட்புமனுக்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மொத்தமாக 764 வேட்புமனுக்கள் கிடைக்கப்பெற்றதோடு அவற்றில் 74 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. தங்களது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமையை நீதிமன்றத்தின் ஊடாக சவாலுக்குட்படுத்துவதற்கும் சகல வேட்பாளர்களுக்கும் சந்தர்ப்பம் உள்ளது. சுயேட்சை குழுக்கான சின்னங்களும் விருப்பு எண்ணும் அந்தந்த மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியின் ஊடாக வழங்கப்படும். அதிகளவான அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் திகாமடுள்ள மாவட்டத்தில் போட்டியிடுகின்றன. குறித்த மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக 64 தரப்பினர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளார்கள். குறைந்தளவான கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் பொலந்தரவி மற்றும் மொனராங்கலி மாவட்டங்களில் போட்டியிடுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் 14 இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களின் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் செயற்பாடுகள் நேற்று மதியத்தோடு நிறைவடைந்தது. இதன்படி யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக 46 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதோடு அவற்றுக்கு ஆட்சேபனை வெளியிடுவதற்கும் கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. அவற்றில் 2 சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு 44 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார். இதேவேளை வன்னி தேர்தல் மாவட்டத்தில் 47 கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. வன்னி மாவட்டத்தில் 24 கட்சிகள் மற்றும் 27 சுயேட்சை குழுக்கள் அடங்கலாக 51 தரப்பினர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ததோடு அவற்றில் 2 அரசியல் கட்சிகள் அடங்கலாக 4 தரப்புகளின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய வன்னி மாவட்டத்தில் மொத்தமாக 423 பேர் போட்டியிடுகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்தின் நிர்வாகி சமந்தா பவருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இணைய தொழில்நுட்பத்தின் ஊடாக இடம்பெற்றுள்ளது. அதன்படி பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இதன்போது ஜனாதிபதி மற்றும் சமந்தா பவர் ஆகியோருக்கிடையில் கருத்து பரிமாறப்பட்டதோடு எதிர்காலத்தில் இலங்கைக்கும் சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்திற்கும் இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அரசாங்கம் முன்வைத்த கொள்கை அறிக்கைக்கும் சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்தின் கொள்கைக்கும் இடையிலான ஒற்றுமையினை இதன்போது சுட்டிக்காட்டிய சமந்தா பவர், மக்கள் நலனுக்காக மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்தின் முழு ஆதரவு வழங்கப்படும் என்றும் அவர் ஜனாதிபதியிடம் தெரிவித்திருந்தார். மேலும் இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளை விரிவுபடுத்தும் அதேபோன்று சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிறுவனத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கும் இந்த செயற்பாடுகள் உதவும் எனவும் சமந்தா பவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார். ஊழல் அரசியல்வாதிகள் அரசியலில் இருந்து ஒதுங்குவது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியானதற்கு கிடைத்த வெற்றி என்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தோல்வியிலிருந்து தப்புவதற்காக ஊழல் மற்றும் இனவாத அரசியல்வாதிகள் இந்த முறை தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்து கொண்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ள அவர், அடுத்த தேர்தலில் அவ்வாறான அரசியல்வாதிகள் வேட்பாளராக நிற்காத நிலையை ஏற்படுத்தியமை பொது தேர்தலுக்கு முன்னர் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த பெருவெற்றி என்று தெரிவித்தார். அனுரகுமாரவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தமைக்காக மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். இது இறுதியில் ஊழல் இனவாத அரசியல்வாதிகளின் அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்தது என்றும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமாரவுக்கு வாக்களித்ததன் மூலம் மக்கள் சிறந்த செயலை செய்தனர். இது இறுதியில் ஊழல் அரசியல்வாதிகளை அகற்றியது. தோல்வியை தவிர்ப்பதற்காக இந்த அரசியல்வாதிகள் தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்துள்ளார்கள் என்றும் தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் அடுத்து வரும் ஒவ்வொரு தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுவிட முடியும் என்று எண்ணுவது தவறான நிலைப்பாடாகும். கட்சிக்கு வாக்களிக்குமாறு கூறிவிட்டு தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் யாரை பாராளுமன்றத்தினை அனுப்புவது என்பதை தலைமைப்பிடம் தெரிவு செய்வதற்கு இது சீனா அல்ல என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிட்ட போது, ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் பொது தேர்தலும் மாகாண சபை தேர்தலிலும் வெற்றி பெற முடியும் என்ற நிலைப்பாடு பெரும்பாலானோர் மத்தியில் காணப்படுகிறது. இது முற்றிலும் தவறான நிலைப்பாடாகும். பாராளுமன்றத்தில் அதிக ஆசனங்களை கைப்பற்றும் கட்சியை ஆட்சி அமைக்கும் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை காணப்பட வேண்டும். அவ்வாறான அரசாங்கத்தை ஐக்கிய மக்கள் கூட்டணியால் உருவாக்க முடியும் என்று நம்புகின்றோம். ஜனநாயக நாடுகளில் ஜனாதிபதி ஒரு கட்சியிலிருந்தும் பிரதமர் பெரிதொரு கட்சியிலிருந்தும் தெரிவு செய்யப்படுவது புதிய விடயமல்ல. அமெரிக்காவில் அடிக்கடி இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. சில கட்சிகள் கட்சிக்கு வாக்களிக்குமாறு கூறுகின்றன, விருப்பு தெரிவு குறித்து பேசுவதில்லை. நாம் பிரதிநிதித்துவ அரசியலையே முன்னெடுக்கின்றோம், அது சர்வாதிகாரம் அல்ல. இது சீனா அல்ல. சீனாவை போன்று யாரை அங்கு நியமிப்பது என்று தீர்மானிக்க முடியாது. தமக்காக களமிறங்கும் வேட்பாளர்கள் யார் என்பதை அறிந்து மக்கள் தீர்மானிக்க வேண்டும். கட்சிக்கு வாக்களித்தால் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ஒருவரை நீக்கிவிட்டு பிறிதொருவரை நியமிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட காணப்படுகின்றன. எனவே எந்த கட்சியிலிருந்து எந்த பிரதிநிதியை தெரிவு செய்வது என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். சரியானவற்றை கூறும் அவற்றை செய்து காண்பிப்பவர்களிடையே மக்கள் தெரிவு செய்ய வேண்டும். அரசாங்கத்தின் சரியான தீர்மானங்களுக்கு நாம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்றார். இலங்கையின் பொருளாதாரம் எதிர்பார்க்கப்பட்ட வளர்ச்சி வீதத்தை விட அதிக அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளதாக உலக வங்கியின் மாலத்தீவு, நேபாளம் மற்றும் இலங்கைக்கான பிராந்திய பணிப்பாளர் டேவிட் சிஸ்லான் தெரிவித்துள்ளார். இந்த வருட ஆரம்பத்தில் மேற்கொள்ளப்பட்ட கணிப்பின்படி அது 4.4% பொருளாதார வேகத்தை விட அதிகமாக இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா டெவலப்மெண்ட் அப்டேட் அண்ட் ஓப்பனிங் அப் டு த ஃபியூச்சர் என்ற அறிக்கையின் அடிப்படையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஏற்றுமதியை அதிகரிப்பது, வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பது, சீர்திருத்தத்தை விரைவுபடுத்துவது உள்ளிட்ட 6 சவால்களுக்கு இலங்கை வெற்றிகரமாக தீர்வு காண முடிந்தால் வருடத்திற்கு கிட்டத்தட்ட 1,42,500 புதிய வேலைவாய்ப்புகளையும் 10 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருமானத்தையும் ஈட்ட முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலக வங்கி வருடத்திற்கு 2 தடவை இலங்கையின் அபிவிருத்தி பற்றிய அறிக்கையை வெளியிடுவது வழக்கம். இம்முறை எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளை திறத்தல் என்ற துணி பொருளில் வெளியான அறிக்கையில் பொருளாதார வளர்ச்சி குறித்த எதிர்ப்பு கூறல்கள் இடம்பெற்றுள்ளன. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐக்கிய நாடுகள் அமைதிப்படையை சேர்ந்த 2 இலங்கையர்கள் காயமடைந்தமையை வன்மையாக கண்டிப்பதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. லெபனான் அமைதிப்படையில் இருந்த 2 இலங்கையர் இராணுவத்தினரை இவ்வாறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். தெற்கு லெபனானில் உள்ள நகுரப பகுதியில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பாக அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள வெளிவிவகார அமைச்சு, ஐக்கிய நாடுகள் பணியாளர்களின் பாதுகாப்புக்கான கடப்பாடுகளை சகல சந்தர்ப்பங்களிலும் இலங்கை உறுதிப்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த சம்பவத்தில் காயமடைந்த 2 இலங்கையர்கள் தொடர்பாக பெய்ரூட்டில் உள்ள இலங்கை தூதரகம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் இலங்கை வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய நாடுகள் அமைதிப்படையினர் மீது தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேல் படையினர் நிறுத்த வேண்டும் என வலியுறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அதனிலும் பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் இஸ்ரேலின் செயற்பாட்டை கண்டித்து கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன. எனினும் இந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைகள் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் இராணுவம் அறிவித்துள்ளது.